நீங்கள் சொல்கிற கருத்துக்களுக்கும் ரொம்ப நெருங்கிய ஒத்து போகிறதா ஒரு வீடியோவில் நீங்கள் உணர்றதா சொல்லியிருக்கீங்க. அது பல இடங்களில் அந்த மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன், எல்லா இடங்கள்லையுமே கிட்டத்தட்ட. பட் ஒரு இடத்துல பகவத்கீதையில் வந்து எப்பப்பெல்லாம் நீ லோ மூடுக்கு போகிறியோ அப்பப்பெல்லாம் ஒன்று நீயே தான், நீ தான் உனக்கு ஃப்ரெண்டு, ஒன்று நீயே தான் வந்து கொண்டு வரணும், மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி இந்த வைராக்கிய, கொஞ்சம் முன்னாடி வைராக்கியம் பற்றி பேசினாங்க, இந்த வைராக்கியம் அப்படிங்கிறத எடுத்து நீ வந்து அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஏதோ வரப்போ நீ ஃபைட் பண்ணி அதை கொண்டு வரணுங்கிற மாதிரியான, நமக்கு அங்கே வேலை இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு வீடியோவில், உங்கள் வீடியோவில் வந்து ஒருத்தர் ஃபோனில் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு வேலைக்கு போகணும் ஆனால் வேலைக்கு போகணுங்கிற முடிவே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து அதுக்கு உண்டான இந்த மாதிரி வேலைக்கு போக வேண்டிய தேவை இருக்குங்கிற அந்த கருத்தெல்லாம் நீ வச்சு நீங்கள் கொண்டு வந்து அதை நீங்கள் அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு டிரைவ் எடுத்தால் தான் நீங்கள் அதை பண்ண முடியும்னு சொன்ன மாதிரி ஒரு பதிலும் இருந்தது. ஸோ இப்போ எப்பப்பெல்லாம் லோ மூட் போகிறியோ அப்பப்பெல்லாம் வந்து நீ உன்னையே எடுத்துகிட்டு வரணுங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன், நமக்கு அங்கே இன்புட் நம்மளுடைய பார்ட் இருக்கிற மாதிரி காமிக்குதா அது? அந்த இடத்துல உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் மேலே ஒரு சோர்வு வந்துடுது. இப்போ நம்ம அந்த வேலையினுடைய அவசியம், வேலையினுடைய முக்கியத்துவம், நம்முடைய தேவைகள் இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலை மேலே ஆர்வம் வந்துடும். அப்போ ஆர்வம் வந்தால் தான் செயல் நடக்கும், எனர்ஜி வந்தால் தான் செயல் நடக்கும். இந்த எனர்ஜி வரலன்னு சொல்லி சொன்னால் நாம் வேற எதையோ அந்த செயலையும் வேற எதையோ இணைச்சிட்டோம், இம்பார்ட்டன்ஸ் இணைக்காமல் அதை அப்புறப்படுத்துகிற மாதிரி, அதை கொஞ்சம் பழிக்கிற மாதிரி அதை இணைச்சிட்டோம். அப்போ அதை வந்து நம்மளுடைய அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கணும். இந்த வேலையோட தொடர்புள்ள அணுகுமுறையை நம்ம மாற்றி அமைச்சா தான் அது சம்மந்தப்பட்ட எனர்ஜி நம்ம வரும். எப்பவுமே அந்த எனர்ஜியோடு இருக்க மாட்டோம். இப்போ நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம் பார்த்தீங்களா, எப்பவும் கையில் வந்து 50 கிலோ தூக்குற வெயிட்டோடு நம்ம கை இருக்காது. தேவைப்பட்டால் கையில் தூக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும், தேவையில்லைன்னா அந்த எனர்ஜி இருக்காது. அந்த மாதிரி நமக்கு தேவை இருந்தால் எனர்ஜி வரும், தேவையில்லைன்னா எனர்ஜி வராமல் போயிடும். அப்போ நாம் தான் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க எனர்ஜி வந்துடும்.